இனி என்ன பார்க்க போகிறோம்னா, சீஃப் வெஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒரு பனிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேலா, மூணு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்கும்போது, ஓகேலா, யார் இவங்க? ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து கரப்ஷனை வந்து தடுக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் தான் இவங்க. யாரை கேட்டுட்டு? சிவிசியை கேட்டுட்டு, ஓகேலா, வித் எய்ட் ஆஃப் சிவிசி, சிவிசியோட கன்சல்டேஷன் கேட்டுட்டு இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இவங்களோட ரோல், மெயின் ரோல் என்ன, டிடெக்ட் பண்ணி யார் யார் கரப்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி பனிஷ் பண்ணுறதான். அதோட ரொம்ப முக்கியமான என்ன மெஷர்ஸ் என்னென்னா, இவங்க எவ்வளோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ வந்து வருமுன் காப்போங்கிற மாதிரி இவங்க என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ரோல்ஸ் பார்த்தா ப்ரிவென்டிவ் அண்ட் புனிட்டிவ். புனிட்டிவ் என்னென்னா, ஒரு கரெக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து சில ஒரு கரப்ஷனாக வந்து ஒரு ஆள் மாட்டிட்டாரு, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில சடன் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க பனிஷ் பண்ணுறப்ப. அப்போ வந்து இவரோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேலா, ஸோ ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அந்த ஆர்கனைசேஷன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இவரோட ரோல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேலா, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் சரி, புனிட்டிவ் மெஷர்ஸும் சரி. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் பார்த்தா ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வச்சுருக்கணும் ஒரு கரப்ஷன் நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு. ஐ மீன், ஒரு கரப்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு, எலிமினேட் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து வச்சுருக்கணும். அது டீட்டெயிலாக யார் எக்ஸாமின் பண்ணுவார்னா இவர் தான் வந்து எக்ஸாமின் பண்ணுவார். ஓகேலா, ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா இருக்குது, கரப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஏரியா இருக்குது, அதை இவர் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து என்னது லஞ்சம் வாங்கிட்டு ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை மாதிரி அந்த மாதிரி ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவர் வந்து கீனாக வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு சிஸ்டம் கரப்ஷன் வந்து என்னென்னா, அப்பப்போ என்ன பண்ணால் அந்த ஆர்கனைசேஷனை ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேலா, ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில டைம் பார்த்தா சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன், சர்ப்ரைஸாக வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணோம். அது மூலமாக என்ன பண்ண முடியும், இங்கெல்லாம் வந்து கரப்ஷன் நடக்குதோ அதை டிடெக்ட் பண்ண முடியும். அது மூலமாக வந்து அதை தடுக்க முடியும். ஒருத்தரை வந்து ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களும் கொஞ்சம் சுத்தாரிப்பாயிருவாங்க. அது மூலமாக என்ன பண்ண முடியும்னா, சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன், ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக நிறையா வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், கரப்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு ஆள் வந்து நேர்மையாக இல்லைன்னா இவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்து சர்வேலன்ஸ் பண்ணலாம். ஓகேலா, அப்சர்வன்ஸ் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் படி என்னென்னா, ஒரு ஆஃபீஸர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்க வந்து என்னென்னா வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஆனுவல் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன்ஸ், இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, பினாமி ட்ரான்சாக்ஷன் எதாவது பண்ணியிருக்காங்களா, எதாவது கிஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களா, ஏதாவது வந்து ஏதாவது வந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து ப்ரைவேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட இவங்க ஸ்பை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து இவங்க எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட இவங்க ஸ்பை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேலா, ஸோ இப்போ புனிட்டு சைடில் பார்த்தா, இப்போ நார்மலாக வந்து ஒரு கேஸ் வந்து விஜிலன்ஸ் கேஸை வந்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கேட்டுட்டு முடிவு பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு மினிஸ்ட்ரி லெவல், டிபார்ட்மெண்ட் லெவலில் இருந்ததுன்னா ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் லெவலில் இருந்ததுன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் தான் என்ன பண்ணுவார், சார்ஜ் ஷீட்டு, அப்புறம் வந்து என்னென்னா ஸ்டேட்மெண்ட் வந்து அகேன்ஸ்டாக இருக்குது, அப்புறம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அந்த சொல்லப்படுது, அப்புறம் விட்னஸ் வந்து இல்லை என்னென்ன யார் யார் விட்னஸ் இருக்காங்க, அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், விட்னஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவார், இந்த சிவிஓ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ஜென்ரலாக அந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். ஓகேலா, ஒன்ஸ் இந்த கலெக்டட் பண்ண, ஒன்ஸ் என்கொயரி ஆஃபீஸஸ் வந்தோடனே யார் இப்போ ஃபார்வர்ட் பண்ணுவார், இவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவார். ஓகேலா, என்கொயரி ஆஃபீஸஸ்க்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியாது, இவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ இவர் வந்து அசஸ் பண்ணணும். ஸோ வந்து என்னென்னா, என்கொயரி ஆஃபீஸர்ஸ் வந்து டிலே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். சப்போஸ் எதாவது டிலே நடந்ததுன்னா அதுக்குள்ளே இந்த அக்யூஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், எதாவது பணம் கொடுத்து ஏதாவது டாக்டிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிற விட்னஸ்லாம் என்ன பண்ணலாம்னா அழிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேலா, விட்னஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மறைக்கலாம்னு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சீக்கிரமாக என்கொயரி ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஓகேலா, ஒன்ஸ் வந்து என்கொயரி ஆஃபீஸர்ஸ் வந்து என்னென்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னா இவர் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டரையே வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து உரிமை இருக்குது. சப்போஸ் வந்து அவங்க ஒழுங்காக வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், கேஸை ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகேலா, சப்போஸ் வந்து இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு என்கொயரி ஆஃபீஸர்னு பார்த்தோம். சப்போஸ் கேஸுக்கு வந்து சிபிஐக்கு போச்சுன்னா, இப்போ முன்னாடி பண்ண விஷயம்லாம் யாருக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணோம், சிபிஐக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணணும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா அசிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து யாராவது வந்து ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம், இந்த இதில் கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்துருப்போம், இந்த ரைட் பெட்டிஷன், இந்த ரிச் பெட்டிஷன், ரிட் பெட்டிஷன், யாராவது வந்து ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்குறாங்களா, ஆர்கனைசேஷன் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அதே போல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஒரு விஜிலன்ஸ் மேனுவலில் வந்து சம்மந்தப்பட்ட விஜிலன்ஸ் மேனுவல் வந்து ஏதாவது வந்து இந்த சமயத்தில் நீங்கள் வந்து விஜிலன்ஸ் கமிஷன் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து எதாவது கொடுத்ததுன்னா அதுக்கு இவர் தான் வந்து என்ன பண்ணணும், ஆர்கனைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார்ம், சப்போஸ் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு இவர் தான் என்ன பண்ணணும், கமிஷனுக்கு போய் சேருதாங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? டைம் டு டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விஜிலன்ஸ் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட சப்பார்டினேட் ஆஃபீஸர்ஸோ விஜிலன்ட் ஒர்க்கர்ஸோ வந்து என்னென்னா மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த சர்வே பண்ணுவாங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக முடிக்க முடியுமா, டைமில் வந்து அந்த விஜிலன்ஸ் ஒர்க்கை வந்து முடிக்க முடியுமான்னு யார் முடிவு பண்ணணும், இவர் தான் வந்து ரிவ்யூ பண்ணி முடிவு பண்ணணும். ஓகே, இந்த டைமில் இத்தனை ஆளுங்க இருக்காங்க, சரி பண்ண முடியும்னு யார் முடிவு பண்ணுவாங்கன்னா இவர் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்ரலான விஷயத்துக்கப்புறம் இதுதான் வந்து மெயினான வேலை. சப்போஸ் வந்து அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டியே வந்து ஒன் சைடடாக பண்ணுறாங்க, லாப்படி நடக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பப்ளிக் சர்வன்ஸை ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறாங்கன்னா இவர் தான் வந்து இன்ஷூர் பண்ணணும். ஓகே, அவர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிட்டையர் ஒரு ஆஃபீஸ் வந்து ரிட்டையர் ஆகலான்னு பார்க்குறாரு, சரி அவர் தப்பிச்சு போனால் பரவாயில்லையா அப்படின்னு அப்படின்னு நினச்சாங்கன்னா இவர் தான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு, சரி சீக்கிரமாக முடிச்சிடும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து அந்த ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுருக்காரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுருக்காரு, அவர் இப்போ ஒன் மந்தில் வந்து ரிட்டையர் ஆகிறோன்னு வச்சுப்போமே, இப்போ என்கொயரி ஆஃபீஸர்ஸ் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டதுக்குள்ள அவர் என்ன பண்ணிடுவார், ரிட்டையர்மெண்ட் பண்ணி தப்பிச்சு போயிடுவார், அப்போ என்ன ஆயிரும், ஃபைல்ஸ்லாம் மிஸ்பிளேஸ் ஆகிரும். ஸோ வந்து என்னென்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து கேஸ் வந்து சீக்கிரமாக முடியுதா, எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும்னா யாரும் என்ஷூர் பண்ணிக்கணும், இவர் தான் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். என்ன ஃபைல்ஸ் மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ஒன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலன்னா அவ்வளோதான், அதோட வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் இவர் தான் கொஞ்சம் அறிய பண்ணணும். ஓகேங்களா? டைம் வந்து லேப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுலேருந்து ரிப்போர்ட் வந்து அந்த என்கொயரி ஆஃபீஸர்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து திருப்பியும் வந்து அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணுற வரைக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவார், இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அது எத்தனை மாதத்தில் முடிக்கணும்னா 6 மந்த்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவிசி ஆக்ட் 2003 என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஒரு ஒரு கேஸை எத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னா 6 மந்த்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சிவிசி ஆக்ட் 2003 அதான் சொல்லியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருப்பார், இந்த சிவிஓ தான் இருப்பார். ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஓல்ட் ப்ராசஸே பார்த்துட்டோம், எப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ ஓவராலாக நமக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்புறம் புனிட்டிவ் மெஷர்ஸ்.